அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காலமும் ஐநேர தொழுகைகளை பேணி தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. பொதுவாக நம்மில் எல்லோரும் நான்கு வக்து தொழுகைகளை பரிபூர்ணமாக தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சுபுஹ் என்ற அந்த தொழுகை நம்மிடத்தில் நம்மில் நிறைய பேர்களுக்கு அந்த தொழுகை மிகவும் கடுமையானதாகவும் சிரமமானதாகவும் அதில் அலட்சியமாகவும் நாம் இருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று பள்ளிகளில் நான் பார்த்தால் மற்ற பக்தர்களுடைய தொழுகை எடுத்துக்கொண்டால் எண்ணிலடங்காத மக்கள் வருகிறார்கள். ஆனால் சுபுஹ் தொழுகையினுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது விரலை விட்டு எண்ணிவிடக்கூடிய அளவுதான் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும், குறிப்பாக நமது பள்ளிவாசலில் ஒரு சஃபை சுபுஹ் தாண்டுவது ரொம்பவும் அரிதாக இருக்கின்றது. ரமலான் காலங்கள் அல்லாத மற்ற எல்லா காலங்களும் நமது பள்ளி மாத்திரமல்ல எல்லா பள்ளிகளின் நிலைமையும் இதுதான் நிதர்சனம். அதுவும் குறிப்பாக நமது மஸ்ஜித் நாகூரில் ஒரு சஃபை தாண்டுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நான் இன்னைக்கு சுபுஹினுடைய அந்த சிறப்பை குறித்து பேசுவதற்கும் இதுதான் ஒரு காரணமாகவும் இருக்கின்றது. சுபுஹினுடைய தொழுகையினுடைய சிறப்பை நாம் உணர வேண்டும். அதில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எண்ணில் அடங்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் உம்மத்தில் சுபுஹுடைய சிறப்பையும் இஷா தொழுகையினுடைய சிறப்பையும் அறிந்து விட்டாலோ, அல்லது முதல் சஃபினுடைய நன்மை என்ன என்பதை அவர்கள் தெரிந்து விட்டாலோ, அவர்கள் முடமாக இருந்தாலும் கால் கைகள் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள், உருண்டாவது தவண்டாவது என்ன செய்வார்கள், பள்ளிவாசலுக்கு வருவார்கள். இஷா தொழுகைக்கும் சுபுஹ் தொழுகையினுடைய நன்மையை அறிந்து விட்டால், முதல் சஃபினுடைய நன்மையை அறிந்து விட்டால் முடமாக இருப்பவன் கூட உருண்டு பிறண்டாவது பள்ளியின் பக்கம் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அதனுடைய சிறப்பை உணராததால் நாம் எல்லாம் பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்ட சிஹ்ஹத்தான உடல்நிலையை கொடுக்கப்பட்ட நாமும் கூட அதில் அலட்சியமாக இருக்கின்றோம். சுபுஹ் தொழுகையின் மூலமாக ஏழு விதமான பாக்கியங்கள் கிடைக்கின்றது. இந்த பாக்கியங்களை நம் சிந்தனைக்குள் கொண்டு வந்து இனியும் சுபுகை நாம் தவற விட்டுவிடக் கூடாது. முடிந்த அளவுக்கு ஜமாத்தோடு தொழுகக்கூடிய அந்த பாக்கியங்களை நாம் கொண்டு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இஷா தொழுகையை தொழுது விட்டால் அவன் இரவினுடைய பாதி நேரம் வணக்கங்களை வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அது அவனுக்கு கிடைத்துவிடும். ஆனால் சுபுஹ் தொழுகையை யார் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ இரவு முழுவதும் நின்று வணங்கிய அந்த நன்மையை அவன் பெறுகின்றான். முதல் பாக்கியம் என்ன, இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய பாக்கியம் வணங்காமலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சுபுஹ் தொழுகை நிறைவேற்றட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது முதல் பாக்கியம். இரண்டாவது பாக்கியம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுபுஹ் தொழுகையை யார் தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பின் கீழ் வந்து விடுகிறார்கள். அல்லாஹுடைய பொறுப்புன அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான். இந்த நாட்டினுடைய பிரதமர், சுல்தான், ராஜாவை பார்க்கக்கூடிய அந்த ஸ்குவாட், அவர்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த 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 பாதுகாப்பு வீரர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அவர்களை தாண்டி நுழைய முடியாதா இல்லையா, அதுபோல அல்லாஹுடைய பாதுகாப்பில் நாம் வந்து விடுகிறோம். அல்லாஹில் பாதுகாப்பு வந்து விட்டவர்களுக்கான பாக்கியம் தெரியுமா, அவர்களுடைய வியாபாரங்கள்லயோ, அவர்களுடைய பொருளாதாரத்திலேயோ, அவர்களுடைய குடும்பத்திலேயோ எந்த விதமான சோதனையும் வராது. குறிப்பாக சைத்தான் அவரை அண்ட விட மாட்டான். அல்லாஹுடைய பாதுகாப்பின் கீழ் இருந்தார். ஏன்னா நபிமார்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கிறார்கள். அதனால்தான் பாவமற்றவர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். மலக்குமார்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். பாவம் என்பதே அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவர்களாக மாறுகிறார்கள். அப்போ அல்லாஹுடைய பாதுகாப்பின் கீழ் நாம் வந்து விட்டால் பாவம் நம்மை விட்டு தூரமாகிவிடும். நம்மை நெருங்கி வரக்கூடிய நெருக்கடிகள் தூரமாகிவிடும். அல்லாஹுடைய அருள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். தொட்டதெல்லாம் ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சுபுஹ் தொழுகையை நீங்கள் கடைபிடிங்கள். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில்
நூறும் மின் யௌமல் கியாமா, நூறும் யௌமல் கியாமா, மறுமையில அவர் ஒளி பிரகாசம் கொடுப்போம், பிரகாசம் பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மாஷர் மைதானத்தில் வீர நாயகம் செங்கோத்தரன், என் உம்மத்தினர்களை நான் அடையாளம் கண்டுகொள்வதற்கு அவர்கள் உடம்பில் சிலர்கள் ஒளிப்பிரகாசமாக இருக்கும், யார் நல்ல முறையில் ஒது செஞ்சாங்களோ, அந்த ஒதுவை பரிபூர்ணமாக செஞ்சாங்களோ, அவங்களுடைய ஒது செய்த உறுப்பெல்லாம் நாளை மறுமையில் மாஷருடைய மைதானத்தில் மின்னிக் கொண்டிருக்கும். அதே போல சுபூ தொழுகை யார் தொழுகிறார்களோ அவர்கள் முழு உடலும் என்ன செய்ய அல்லாஹு நூறு மின் நூறில்லா, ஒளிக்கு மேல் ஒளி பிரகாசத்தை கொடுத்து அவருடைய அடையாளம் காண வைக்கின்றார். அப்ப அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நாம் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சுபூ தொழுகையை நாம் என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். அதே போல நாலாவது முக்கியமான ஒரு பெரும்பாக்கியம் இந்த சுபூ தொழுகையின் மூலமாக கிடைக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குளிர் நேர தொழுகை இரண்டை யாரு தேடி தொழுகிறார்களோ தஹலல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார்கள். குளிர் நேர தொழுகை என்ன, அதாவது இஷா தொழுகையும் சுபூ தொழுகைன்னா அந்த சூரியன் இல்லாத சூடு இல்லாத ஒரு குளிர் தொழுகையாக இருக்கின்றது. இந்த தொழுகையை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தஹலல் ஜன்னா, எவ்வளவு பெரிய பாக்கியம், சொர்க்கத்தை நோக்கிய நமது பயணத்தில் இந்த இலகுவான இந்த இரண்டு வக்த தொழுகையை நாம் தொழுது விட்டால் சொர்க்கம் நமக்கு வாஜிபாகிறது. இது நான்காவது பாக்கியமாக இருக்கின்றது. ஐந்தாவது பாக்கியம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபுகல்ல சுபுகுடைய முன் சுன்னத்தை யார் பேணுகிறார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம் இந்த உலகத்தை விடவும் சிறந்த ஒரு பாக்கியம் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் சுபூ தொழுகை அல்ல, சுபூவுடைய முன் சுன்னத்தை நீ தொழுதாலும் இந்த உலகம் இந்த உலகத்தை விடவும் எல்லா விதமான பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் அது கிடைக்க மாட்டேங்குது இது கிடைக்க மாட்டேங்குது நாம் எண்ணிக்கொண்டே இருக்கின்றமே, இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்புகளும் நம்முடைய கைகளில் கொட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் சுபூவுடைய முன் சுன்னத்தை பேணி தொழுதாலே போதும். நமக்கு அந்த சிந்திக்கணும், சுபுகு முன் சுன்னத்திற்கே உலகத்தையே அல்லாஹ் அள்ளி தருகின்றான் என்று சொன்னால், சுபு தொழுகையையும் தொழுதால் எப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர்களாக மறு உலகம் இவ்வுலகம் இரண்டினுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு அள்ளி தருவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதனால் சுபு தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள். ஆறாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக எச்சரிக்கையான ஒரு ஒரு செய்தி இது, மூமினுக்கும் முனாஃபிக்கின்களுக்கும் அடையாளமே சுபுகையும் இஷாவையும் தொழுவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்னா முனாஃபிகன்களுக்கு இந்த தொழுகை இஷா தொழுகையும் சுபுஹ் தொழுகை ரொம்ப கடுமையா இருக்குமா, ஆனால் முடியாதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முனாஃபிகன்களுக்கு இந்த தொழுகை ரொம்ப கடுமையாக இருக்கும், கனமாக இருக்கும், இந்த தொழுகையின் மீது அவர்களுக்கு ஆசை இருக்காது, பேராசை வராது. அப்போ சுபுஹ் யாரு தொழுகிறார்களோ, இஷா யாரு தொழுகிறார்களோ, இந்த இரண்டு தொழுகையை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் மூமினுடைய அந்த உணர்வில் இருக்கிறார்கள், இல்லை என்றால் முனாஃபிக்கினுடைய உணர்வில் தான் அவர்கள் இருக்கிறார்கள், மூமின்கிற போர்வையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ நாம் சிந்திக்க வேண்டும், முனாஃபிக்கை விட்டு நம்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இஷா தொழுகையிலும் சுபுஹ் தொழுகையிலும் பேணுதல் வர வேண்டும். ஏன்னா இந்த ரெண்டு தொழுகை மட்டும் தொழுதா போகுது நான் சொல்ல வரவில்லை, இந்த இரண்டு தொழுகையை தொழக்கூடியவனுக்கு மீதம் இருக்கக்கூடிய மூன்று தொழுகையும் இலகுவாக மாறிவிடும். இந்த இரண்டு தொழுகையில் தான் உலகம் முழுவதும் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் வழங்க வேண்டும். கடைசியாக ஏழாவது ஒரு பாக்கியம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்களுடைய வருகை இந்த தொழுகையில் அதிகமாக இருக்கின்றது. சுபு தொழுகையில மலக்குமார்களை மகரிக்கு பிறகு அந்த மலக்குமார்கள் சுபுகளை ஏறுகிறார்கள், சுபுகளை வரக்கூடிய மலக்குமார்கள், இந்த இரண்டு மலக்குமார்களும் சந்திக்கக்கூடிய ஒரு தொழுகை சுபு தொழுகையாக இருக்கின்றது. அதனால் இந்த தொழுகையை தொழுத நிலையில் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் போகும்போது நீங்க எந்த நிலையில் நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்கும்போது இந்த சுபு தொழுகை நிலையில் நாங்கள் வந்தோம் என்று மலக்குமார்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்வான், அவருடைய பாவங்களெல்லாம் நாம் மன்னித்து விட்டேன் என்று நீங்க அவர்களுக்கு தற்செய்தி சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். அப்ப சுபு தொழுகையின் மூலமாக எவ்வளவு பெரிய பாக்கியம், பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது, உலக பொருளாதாரம் கிடைக்கின்றது, எல்லா விதமான அருள்களும் கிடைக்கின்றது. ஆகையினால் இந்த ஏழு விதமான பாக்கியங்கள் இந்த சுபுஹ் தொழுகையில் இருப்பதனால் தான் இந்த சுபுஹ் தொழுகையை நீங்கள் அலட்சியமாக ஆக்கிவிட வேண்டாம். முடிந்த அளவுக்கு ஜமாத்தோடு பள்ளிவாசல் தொழக்கூடிய பெண்கள் எல்லாம் வீட்டில் தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த தொழுகையில் நீங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த பயானின் மூலமாக உங்கள் சிந்தனைகளுக்கு நான் கொண்டு வருவது சுபுஹ் தொழுகையில் அலட்சிய வேண்டாம். நான்கு
சொத்து தொழுகைகளை பேணி தள்ளக்கூடியவர்கள் இந்த சுமூக தொழுகையில் தன்னுடைய வியாபார அனுப்பினாலோ அல்லது குடும்ப சூழலினாலோ இந்த ஒரு தொழுகையை அலட்சியமாக தொழாமல் விட்டுவிடுகிறார்கள். சிலர்கள் கலாவாக ஆக்குகிறார்கள். சிலர்கள் இந்த தொழுகையை பற்றி விட எந்த சிந்தனையும் இல்லாமல் எந்த தொழுகையும் தொழாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் தூரமானவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை தன்னுடைய சிந்தனையில் கொண்டு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சுபுஹுடைய நேரம் இருக்கிறதே அது பரக்கத்தான நேரம். அல்லாஹும்ம பாரிக் ஃபி புக்கூரி உம்மத்திஹா. அல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உம்மத்தி புக்கூரிஹா, அதாவது உலகத்துல பரக்கத்தை தேடி நாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சுபு தொழுதுக்கு பிறகு அந்த நேரம் இருக்கின்றதே அது பரக்கத்தான நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்துல சுபுஹுடைய நேரத்துல உம்மத்துக்கு பரக்கத்து செய்யுங்கள் சொன்னார்கள். பரக்கத்தை தேட விரும்புகிறீர்களா, இந்த தொழுகையை தொழுது அல்லாஹ் உங்களுடைய வியாபாரங்களை தொடங்குங்கள், உங்க குடும்ப நலன்களை தொடங்குங்கள், அல்லாஹ் அதை பரக்கத்தாக ஆக்கி தருவான். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு யார் தொழுகையை தொழுத பிறகு சும்மா கஅத தஸ்குருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யதற்காண்டி கொஞ்ச நேரம் உட்கார்றது, இன்ன பிறந்த அமல்கள் செய்யற துஆ செய்யறது, அப்படியே தொழுத நிலையில கொஞ்ச நேரத்துல இஷ்ராக்குடைய தொழுகை வரும். அந்த இஷ்ராக்குடைய தொழுகையும் தொழுது விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா, ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த கூலி அல்லாஹ் தருகிறான். எப்படிப்பட்ட கூலி தெரியுமா, தாம்மா 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 என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள், பரிபூர்ணமாக 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 அல்லாஹ் கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முறை பரிபூர்ணம் என்ற வார்த்தையை அவர்கள் மொழிந்தவர்களாக அதில் உறுதியோடு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ சுபுஹுடைய நேரத்துக்கு பிறகு நாம இந்த திக்ரில் ஈடுபட்டு இஷ்ராக்குடைய தொழுகையோடு இந்த தொழுகையுடைய முடிவை நாம் கொண்டு வந்தால் கலந்து விட்டால் அவர்கள் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சுபுஹு தொழுகையில் நாம் அலட்சியம் வேண்டாம். பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு தொழுகையின் மீது கவனமாக இருக்க வேண்டும். இந்த தொழுகை தான் நம்மை மூமினாக ஆக்குகின்றது. இந்த தொழுகை தான் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரகாசம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வருகின்றோம், குடும்பத்தில் பரக்கத்து ஏற்படுகின்றது, வியாபாரங்களில் பரக்கத்து ஏற்படுகின்றது, நம்மை விட்டும் இன்னல்கள் எல்லாம் அகழ்கிறது, மலக்குமார்கள் நமக்காண்டு துஆ செய்கிறார்கள், நபியல்லாஹிம் சொல்லாசோடைய துஆ இருக்கின்றது, பரக்கத்தான நேரமாகவும் இருக்கின்றது. நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு இது ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுபுஹுடைய தொழுகையும் மற்ற எல்லா தொழுகைகளையும் பேணி தரக்கூடிய நல்லடியார்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. தொழுகையின் மூலமாகவே எல்லா உதவிகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. பிஹக்கி சையீதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.